ஹலோ வீவர்ஸ், கேஜெட்ஸ் நிறைஞ்ச உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேஜெட்ஸ் எல்லாமே ரொம்பவே அமேசிங்காக இருக்க போது. அதுவும் முக்கியமாக இந்த பெட் ரோபோட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோஃபின் ஏஐ பெட் ரோபோட், இது ஒரு வித்தியாசமான ரோபோட். இது உங்ககிட்ட ஒரு பெட்டு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதாவது நீங்கள் ஒரு பெட்டு வளர்த்தீங்கன்னா அது என்னென்ன பண்ணுமோ அதே மாதிரி இந்த ரோபோட்டும் ரொம்பவே க்யூட்டான ஒரு சில விஷயங்களை பண்ணும். இந்த ரோபோட்டோட பாடி ஃபுல்லாக ரொம்பவே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு ரோபோட்டை தொடர மாதிரி இருக்காது, உண்மையாலுமே ஒரு பெட்டை தொடர மாதிரியான ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் டச் பண்ணும்போது ஒரு பெட் எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி இதுவும் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணும். நீங்கள் தடவி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரோபோட் க்யூட்டாக ஆக்ஷன் பண்ணும், கூடையே பெட் மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கொடுக்கும். ஸோ இந்த ரோபோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ரோபோட்காகவே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஹோவர்பென் 2.0. நீங்கள் எவ்வளோ பென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பெண்ணை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த பென் கிராவிட்டியெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது. இந்த பெண்ணை இதோட ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இது சாஞ்ச மேனிக்கு அப்படியே நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணை நீங்கள் அப்படியே சுற்றியும் விடலாம். அது பார்க்குறதுக்கு இன்னும் கூட ரொம்பவே கூலாக இருக்கும். ஏன்னா அந்த பெண்ணோட டிசைன் அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் சுற்றி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும், உங்கள் மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிரும். இது எல்லாத்தோட இந்த பெண்ணை வச்சு நீங்கள் எழுதவும் செய்யலாம். லூட்பாக்ஸ், சப்போஸ் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனா இந்த கெஜெட்டை யூஸ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் உங்கள் மொபைல் டேப்லெட்னு எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ரொம்பவே அதிகமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மல்டிபிள் மொபைல்ஸ் கூட இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே ஒரே டைமில் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்கும் போதோ இல்லை ஒர்க் பண்ணும்போதோ மொபைல்னால் உங்களுக்கு ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க எல்லாத்தோட மொபைலையும் வாங்கி இதுக்குள்ளே வச்சு ப்ளேஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களோட வேல்யூபிள் டைமை வேல்யூபிள் பர்சன்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நீங்கள் என் கூட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக மார்க்கெட்டுக்கு வர கேஜெட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலான்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சீசர் ஷைன் அல்ட்ரா ஸ்கேனர், நம்ம எல்லாமே ஸ்கேனர் பார்த்துருப்போம், அது ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேனரில் ஹெச்டி கேமரா இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே பயங்கர கிளாரிட்டியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான், ஜஸ்ட் உங்கள் லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேனர் 180 லாங்குவேஜஸ்க்கு மேலே சப்போர்ட் பண்ணும். இது ஃபோல்டபுள், ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சின்னதாக இருக்கனால கேரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கேனர் மூலயமா நீங்கள் எதை வேணாலும் ஸ்கேன் பண்ணலாம். நீங்கள் ஒரு காம்பாக்டான ஸ்கேனர் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்கேனர் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பேப்டிக்ஸ் டாக்ஸ்யூட், நீங்கள் நிறைய கேம்ஸ் விளாண்டுருப்பீங்க, பட் அதெல்லாம் விளாடும் போது நார்மலாக கேம் விளாட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சூட்டை நீங்கள் வேர் பண்ணிட்டு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே அந்த கேம்குள்ளே போய் விளாட்ற மாதிரியான ஃபீல் கிடைக்கும். அதாவது இந்த ஷூட்டில் ஒரு சில வைப்ரேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கேமுக்கு ஏற்ற மாதிரி வைப்ரேட் ஆகிறதுனால உங்களை சுற்றி எல்லாமே நடக்கிற மாதிரி தெரியும். இப்போ கேம்குள்ளே வேகமாக காத்தடிச்சிச்சின்னா உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகும், மழை பெஞ்சிச்சின்னா நீங்களும் மலையில் நினைற மாதிரியே இருக்கும். இந்த ஷூட்டை அந்த அளவுக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பிசி கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம், அண்டு ஒரு சில விஆர் கேம்ஸையும் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இந்த டாக் ஷூட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். மியூன் ரெஃப்ரிஜிரேட்டர் டோர் லாக், ஃப்ரிட்ஜுங்கிறது காமனாக வீட்டில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, அதில் லாக் மாதிரியான எந்த ஃபீச்சர்ஸும் இருக்காது. பட் நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜை ப்ரொடெக்ட் பண்ணும், வேறு யாரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கேஜெட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு லாக், இதை எடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வேணுங்கிறப்ப சாவி போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் அடிக்கடி ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த லாக்கை பயன்படுத்தலாம். ஸ்பின்னர்ஸ், உங்கள் மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாதிரி தான் இந்த கேஜெட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் ரெண்டு பால்ஸ் இருக்கும், அது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி இருக்கும். நீங்கள் இந்த பாலை சுற்றி விட்டிங்கன்னா இது ரொம்ப நேரம் சுற்றும், பார்க்குறதுக்கும் ரொம்பவே கூலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட கிரவுண்டில் ஒரு சில எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட கலர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்கள் மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்பின்னர்ஸை நார்மலாக பார்க்குறதோட லைட்டோட பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும்.
நார்மலாக சம்மர் சீசன்லாம் ரொம்பவே சூடாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஏசியில் இருக்க தான் விரும்புவோம். பட் நமக்கு ஏசி ரூம்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும், அதை நம்ம வேணுங்கிற இடத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் இந்த கேஜெட் ஒரு சின்ன ஏசி மாதிரி வர்க்காகும். இதிலிருந்து வர ஏர் ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். இதை நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு வேணுங்கிற டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா இதிலிருந்து ஏசி மாதிரி கூலான ஏர் வர ஆரம்பிச்சிடும். நியோ ரிதம், உங்களுக்கு டிப்ரெஷன் மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது அண்ட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கும். இதை எடுத்து ஆன் பண்ணிட்டு உங்கள் தலையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா போதும், இது உங்கள் பிரெயினுக்கு ஒரு சில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக அனுப்பும். அது போய் உங்கள் பிரெயினில் இருக்க வேவ்ஸோட ஃப்ரீக்குவன்ஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்ரும். ஸோ அதனால் உங்கள் மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு நைட்லாம் சரியாக தூக்கம் வரலனாலும் இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் ஃப்ளிப் 2. டைம் நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அது தெரிஞ்சுமே நம்ம டைமை ஏகப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ரொம்ப நேரம் கேம் விளாண்டக்கப்புறமோ இல்லை மூவிஸ் பார்த்தக்கப்புறம் தான் நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம் இவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அந்த டைமை நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றணும்னு வச்சிங்கன்னா இந்த கேஜெட் அதுக்காக தான். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதில் நிறைய சர்ஃபேசஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேணுங்கிற டாஸ்க்கை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து நீங்கள் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது கூடவே உங்களுக்கு ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஒரு சைட் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டிக்கரை மட்டும் மேலமாக இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சிடணும். இந்த கேஜெட் நீங்கள் எந்தெந்த ஒர்க்கில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக மொபைலில் சென்ட் பண்ணிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்கள் டைமை எப்படி ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணுறதுன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். இன்னும் கூட இந்த கேஜெட்டில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் பென் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது இந்த பென்னோட டாப்பில் ஒரு பால் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் இந்த பென்னை சுற்றி ஸ்பின் பண்ணி விளையாடலாம். இந்த பென்னுக்கு மேலே ஒரு ஃப்ளெக்சிபிள் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பென் ஃபுல்லாகவே ஃப்ளெக்சிபிள். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணி ஃபோல்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பென் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதில் உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ எந்த கேஜெட்ஸ் பற்றி போடணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் இன்னும் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கேஜெட்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். நான் உங்களை இன்னொரு ஒரு சில புதிய கேஜெட்ஸோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.